பாகாலி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸி அண்ட் டெலிஷியஸான பிரெட் அல்வா எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. பிரெட் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சுகர் 700 கிராம், சாரப்பருப்பு 50 கிராம், உலர் திராட்சை 50 கிராம், வெள்ளரி விதை 50 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், பிரெட் 1 பேக்கெட், ஸ்வீட்லெஸ் கோவா 200 கிராம், மில்க் மெய் 400 கிராம், நெய் 200 கிராம். இப்போ நம்ம ஒரு பேக்கெட் பாலில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சைடில் பிரெட்டை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பிரெட் பீஸை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பிரெட் பீஸஸையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உலர் திராட்சையை ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் பருப்பு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த பிரெட் பீசஸை போட்டுக்கலாம். பிரெட்டை நம்ம பால் கூட சேர்க்கையில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா போட்டு பிரட்டி விட்டுக்கோங்க. பிரெட் பீசஸ் நல்லா பாலோட கலந்து வர்ற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிரெட் வந்து நல்லா பாலை உறிஞ்சிரும். அப்போ பால் பத்தாத மாதிரி தெரியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிட்டா நல்லா இலக்கம் கொடுத்து வரும். அதனால பால் தேவை கிடையாது. மறுபடி காய்ச்சி ஊற்ற தேவை கிடையாது. சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டிஷ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட் செஞ்சு மார்னிங் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செஞ்சு அப்பயே சாப்பிட முடியாது. இது நைட் ஃபுல்லாக நல்லா ஊறணும். இப்போ நம்ம இது கூட மில்க் மெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய டின்னில் முக்கால் டின் தான் ஆட் பண்ணேன், 400 கிராம் பாட்டிலில். நீங்கள் நல்லா இனிப்பாக இருந்தால் சாப்பிடுவீங்கன்னா ஃபுல் டின்னையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஸ்வீட்லெஸ் கோவாவை நல்லா கையால் உதுத்து விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அல்வா கூட சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே கோவா வந்து திரண்டு திரண்டு நிற்கும். இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இது கூட நெய்யில் வறுத்து வச்சுருந்ததும் சாரப்பருப்பும் வெள்ளரி விதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் சாரப்பருப்பும் வெள்ளரி விதையும் நெய்யில் வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்து போடலாம், இல்லைன்னா சும்மா பச்சையாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து ஒரு 6 hours ஊற வச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.